இந்த உலகத்தில் அனைவரும் ஒரு காரணத்திற்காக தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காரணத்தை சார போகின்ற ஒரு வெற்றியை நினைத்தும் தான் ஏங்கி போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஓடுபவர்கள் அனைவரும் ஒன்றல்ல, அனைவரும் வெவ்வேறு நபர்கள் ஆவார்கள். அதாவது தன்னுடைய குடும்பத்திற்காக ஓடுபவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய சுயநலத்திற்காக ஓடுபவன், இன்னொரு பக்கம் சேர்த்தது போதாத செல்வம் என்று மீண்டும் மீண்டும் செல்வம் வேண்டும் என்று பணத்தை நோக்கி ஓடுபவன் ஒரு பக்கம். இங்கே ஓடுபவர்கள் அனைவரும் மிகவும் பார்த்து ஓட வேண்டும். ஏனென்றால் குடும்பத்திற்காக ஓடுபவன், சுயநலத்திற்காக ஓடுபவன் அருகே சென்று ஓடினால் அவர்கள் இருவரும் பழகும் பொழுது தன் குடும்பத்திற்காக ஓடுபவனும் சுயநலத்திற்காக ஓடுபவனாக மாறிவிடுவார். ஏனென்றால் நம்ம சுற்றி உள்ள மனிதர்களை வைத்தே நம்மளுடைய எண்ணங்களும் நோக்கமும் நிறைவேறும். நம்மளுடைய மனதும் அப்படியே அப்படி இருக்கையில் நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. ஆகையால் நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து பழக வேண்டும். அதற்காக அவரை ஒதுக்க வேண்டாம். அதற்காக அவருடன் எப்பொழுதும் அந்யோன்யமாக இருக்கவும் தேவையில்லை. அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் ஆம் இல்லை என்று சொல்லிவிட்டு முடித்து விட வேண்டும். அதை இழுத்து அவர்களிடம் நட்பு பழகினால் பிறகு கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான். நம் வாழ்க்கையில் குடும்பத்திற்காக ஓடுபவர்கள் மிகவும் புத்திசாலிகள், அருமையானவர்கள். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவர் ஓடுகிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கையில் ஆணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தன்னை சார்ந்து இருக்கும் தன்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள் ஆகியவர்களை படிக்க வைத்து நிலைநிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். ஆனால் ஆண்கள் இல்லாத ஒரு சில வீட்டில் பெண்கள் முன்னே சென்று தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஓடுகிறார்கள். அப்படி இருக்கையில் அந்த பெண் செல்லும் வேலையில், தான் பணிபுரியும் வேலையிடத்திலோ, தான் வேலை முடித்து வீட்டிற்கு வரும் நேரத்திலோ அனுபவிக்கும் பிரச்சனை ஒன்றா இரண்டா, அளவில்லாதவை. அவை அனைத்தும் எண்ணற்றவை. அதையும் சமாளித்து வருகிறார் என்றால் அவர்தான் என்னுடைய பிள்ளை. ஏனென்றால் அந்த பெண்ணுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த தாய் முன்னேறுகிறாள். இந்த சில பிரச்சனைகள் வரும் பொழுது தன்னுடைய பிரச்சனை அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. தன்னுடைய குடும்பம்தான் அவளுடைய மனதிற்கு வருகிறது. அப்படி இருக்கையில் அதை மட்டுமே நினைத்துக் கொண்டு பின்னே ஓடிக்கொண்டே இருப்பதால் நிச்சயமாக அவள் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் என்னுடைய பரிபூரண குழந்தையாக முடியும்.
என்னிடத்தில் வந்துவிட்டால் உங்களுக்கு நம்பிக்கை என்பது நிச்சயமாக தேவை, சத்தியமான ஒன்று. அப்படி இருக்கையில் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால்தான் என் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியும். எவன் ஒருவன் தன்னை நம்பி ஒரு செயலில் இறங்குகிறானோ அவனுக்கு கடவுளின் அனுகிரகம் முழுவதுமாக கிடைக்கும் என்பார். அதே போல்தான் இதுவும் முழுவதுமாக முதலில் நீ உன்னை நம்பினால் மட்டும்தான் என்னை நம்ப முடியும். நீ உன்னையே நம்பாமல் இருந்தால் பிறகு என்னை எப்படி நம்பிக்க முடியும்? உன்மேல் முதலில் உன்னுடைய முழு நம்பிக்கையும் வை. உன்னால் எதுவும் முடியும். ஆணவத்தில் அல்ல. உனக்கு எது சரியாக படுகிறதோ, உன்னுடைய வழி எது நன்றாக இருக்கிறதோ அந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயமாக என்னுடைய அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உன்னுடைய பாதையை முதலில் மேம்படுத்து. அதில் உள்ள இடையூறுகள் என்னவென்று முதலில் யோசி. அந்த இடையூறுகளை எப்படியெல்லாம் சந்திக்கலாம் என்பதை யோசி. ஒரு கல் பல அடி பட்ட பின்தான் சிற்பமாகிறது. அதே போல்தான் வெற்றியும். நீ உன்னை நீயே செதுக்கிக் கொண்டால்தான் வெற்றி என்னும் மகுடத்தில் நீ அமர முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொள். பிரச்சனை என்று ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் வாழ்க்கையே இருட்டாகிவிடும். இருந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, சந்திக்க நான் தயாராக உள்ளேன் என்று உன்னை மேம்படுத்தி அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டால் அதில் இருந்து கற்கும் பாடம் ஏராளம். அந்த பிரச்சனையில் நீ வெற்றி பெறுகிறாயோ தோல்வி பெறுகிறாயோ அது இரண்டு. இதில் முதல் விஷயம் என்னவென்றால் அந்த பிரச்சனையில் நீ ஏதாவது ஒன்று செய்திருப்பாய். அது தோல்வியாக முடிந்தால் அதை நிச்சயமாக அடுத்த வாட்டி செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தை நீ எடுப்பாய். அப்பொழுதுதான் உன்னால் நிச்சயமாக ஒரு முழு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதாவது வாழ்க்கையின் பாடம். பல பேர் கற்றுத்தேராமல் இன்னும் என்ன செய்வதென்று தெரியாமல் உட்கார்ந்திருக்கும் அந்த பாடம். ஆகையால் ஒவ்வொரு பிரச்சனையையும் சந்தியுங்கள், முழுமையாக சந்தியுங்கள். எதை வந்தாலும் எதிர்கொண்டு அதை முன்னோக்கி நேர்கொண்ட பார்வையுடன் நோக்குங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். அனைத்தும் நல்லதாகவே முடியும் என்று உங்களிடம் நீங்களே நம்பிக்கை கொள்ளுங்கள். அதையும் தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் உங்களிடம் வராது. ஏனென்றால் உங்களை சுற்றி உங்கள் காவலனாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் யார் உங்களை என்ன செய்துவிட முடியும்? உன்னை படைத்தவன் நானே. இந்த அழகான உலகத்திற்கு உன்னை அழைத்து வந்ததும் நானே. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் என்னை நம்பி வந்தவர் எவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருந்ததே இல்லை. ஆகையால் நடக்க போகும் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். என்னுடைய பிள்ளை என்றும் தோற்க மாட்டார்கள். வெற்றி என்றும் மகுடத்தை சூட்டுவார்கள். ஏனென்றால் இந்த மனிதர்கள் அனைவரும் தகுதியானவர்களே வெற்றி என்னும் கனியை சுவைக்க. ஆனால் அவர் எந்த விதத்தில் எந்த காலத்தில் சுவைக்கிறார்கள் என்பதுதான் விசேஷம். அச்சமோ வலியோ உங்களை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை
உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாரணம் செய்யுங்கள். உங்களது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். இனி வரும் காலங்களில் நீ நன்றாக இருக்க போவது உறுதியாகிவிட்டது. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகிறது. வீணாக கலங்காதீர்கள். இங்கே பார் என்னை, உன் அப்பா இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். கலங்காதே, என்னுடைய உயிர் நீ. இறுதி வரை உன்னுடனே இருப்பேன் என்றவர்கள் பாதியிலேயே விட்டு சென்ற போதும் நான் உனக்கு துணையாக இருந்தேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன். உன் தேவையை நன்கு அறிவேன். ஆனால் உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் அளிப்பேன். வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. என்னை நம்பிவிட்டால் கடினமானது அல்ல. என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். உனது கர்ம வினைகளோ கழிந்தன. மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உனது காலை வைத்து விட்டாய். நான் உன்னை அழைத்து செல்கிறேன். இனி நடக்க போகும் அனைத்தும் ஆனந்த வாழ்க்கையை பார். எனது புகழை இன்னும் நீ தீவிரமாக பாடுவாய். என் மீது நம்பிக்கையோ கூடும். நான் விரும்பாமல் என்னிடம் நீ நிச்சயமாக வர முடியாது. எப்போதும் உனது அருகிலேயே இருக்கிறேன். நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சி உறுகிறேன். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது இல்லை. இதுதான் உலகத்தின் நியதி. நமக்காக அது இல்லாது என்று தெரிந்த போதும் அதற்காக ஆசைப்படுவதோ அதை அடைய முயற்சி செய்வதோ மிக தவறான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் அவை அனைத்தும் அது நேரத்தை கடக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். கிடைக்காத ஒரு பொருளுக்காக நாம் எதற்காக எப்படி பாடுபட வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். கிடைக்கவே கிடைக்காத பொருளை நாம் என்னதான் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது அடைத்திருக்கும் தோல்வி மட்டுமே கிடைக்கும். ஆகையால் உங்களுக்கு எது கிடைக்குமோ, நீங்கள் எதுக்கு தகுதியானவர்களோ அதை முதலில் சிந்தித்து வையுங்கள். அதற்காக நீங்கள் ஓட ஆரம்பியுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயம் எத்தனை மைல்கள் தாண்டி இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு என்பது உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடுவு காலம் இல்லையா என்று நீ ஒரு நாள் கேட்டாய். ஞாபகம் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் ஏராளம். அதை பார்த்து நீ அன்று கேட்ட கேள்விக்கு இப்பொழுது இதற்கு மேல் நடக்க போவதை பற்றி நீ அதில் இருந்து விடை காண்பாய். என் கருணை பார்வை உன் மீதே இருக்கிறது. பயமின்றி உன் இலக்குகளை சந்தித்து போ. உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். நான் நீ விரும்பியதை நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். அதை விட உனக்கு எது நல்லதோ அதையே உனக்கு செய்ய போகிறேன். காத்திரு, இப்பொழுது பார் நான் எப்படி உன் வாழ்க்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்குவேன் என்று. ஏனென்றால் அதற்குண்டான காலமும் நேரமும் இதோ வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ அயமாட்டாய் என்பதை நான் அறிவேன். 100 முறை நீ உடைந்து போனாலும்
ஆயிரம் முன்னை ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு நான் உன் சாய் தேவா தருவேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய கர்மாக்கள் வீரியங்கள் குறைந்து விட்டது. நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலமோ வந்து விட்டது. நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்குமே கலங்க போவது இல்லை. உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க விட மாட்டேன். நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்க செய்வேன். என்னை நம்பி வந்திருக்கும் நீ அப்படியே விட முடியாது. உனம் மனம் உன்னாகி போனதே என்று வருந்தாதே. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். நான் உனக்கு அதை வழங்க தயாராக உள்ளேன். ஆகையால் பயமே தேவையில்லை. வாழை அடி வாழை போல் உன் குலம் தலை தூங்கும். ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு பெறுவாய். என்னை நாடி வந்தவரை உயிர் கொடுத்தும் நான் காப்பேன். உண்மையான உண்மையை யார் இடத்திலும் தேடாதீர்கள். நீங்களே உண்மையாக மாறுங்கள். இந்த மாற்றத்தில் கிடைப்பதுதான் இந்த முழு பிரபஞ்சத்திலும் மறைபொருளாய் இருக்கும் இறைத்தன்மை. ஆகையால் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்றால் மாறுதல் உங்கள் மூலமாக ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் இந்த வாழ்க்கையில் உண்மையை நோக்கி நகர்வதும் உண்மையாக மாறுவதுமே புனித யாத்திரை மற்றும் என்னை சரணாகதி அடைவதன் கிடைக்கப்பெறும் முக்தியாகும். ஆகையா நீங்கள் இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் கவலைப்படவே வேண்டாம். அனைத்திற்கும் முடிவு காலம் ஒன்று இருக்கிறது. உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்கனவே தீர்ந்து விட்டன. எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஓரடியாக பாய்ந்து விடுகிறாய், இல்லை என்றால் பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளி. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்களே. சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்வதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைத்தேன். கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உன் உடனே இருந்தேன். அதையெல்லாம் நீ மறந்துவிட்டு என்னையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாய். இது மிகவும் தவறு குழந்தையே. என்னதான் இருந்தாலும் நாம் ஏறி வந்த ஏணிகளை மறக்கவும் கூடாது, உதாசீனப்படுத்தவும் கூடாது. இவையெல்லாம் தெரிந்தும் நீ என்னையே எனக்காக நீங்க என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறாய். என்ன செய்யவில்லை என்று நான் கேட்கிறேன். கொஞ்சம் உன்னுடைய பழைய வாழ்க்கையை திருப்பி பார். என்னென்ன இருந்திருக்கிறது, இப்போது என்னென்ன இல்லை என்று, அப்போது என்னென்ன இல்லை, இப்போது என்னென்ன இருக்கிறது என்று அதை பட்டியலிட்டு யோசித்து பார். பிறகு தெரியும் நான் உனக்கு என்ன செய்தேன் என்ன செய்யவில்லை என்று. வாய்க்கு வந்தபடி ஒருவரை தவறாக நினைத்து உதாசீனப்படுத்துவது மிகவும் தவறு. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது.
உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உன் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உண்டு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்பொழுதும் நம்மை காடும் அவருக்கு நாம் கண்ணும் கருத்துமாக பத்திரமாக பாதுகாப்பவர். அன்பே உருவானவர் இறைவன் மட்டுமே. ஆகையால் நாம் அனைவரும் கடவுளை பின்பற்றுவோம். பாபாவினுடைய லீலைகள் கற்பனை செய்ய முடியாதவை. அவருடைய சாமர்த்தியமான வழிமுறைகளை எவரும் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய லீலைகளுக்கு எல்லையே இல்லை. அவர்தான் விளையாட்டை நடத்துகிறார். ஆயினும் அவர் விளையாட்டில் மாட்டிக்கொள்வது இல்லை. அவருக்கு மாந்திரம்தான் அவருடைய வழிமுறைகள் தெரியும். அவை நிச்சயமாக மானிடமனையாவாக அல்ல. ஆனாலும் ஒரு உண்மையான எளிய பக்தன் மனதில் என்ன நிர்தாரணம் செய்கிறாரோ அதை பாபாவே நிறைவேற்றி வைக்கிறார் என்ற அர்த்தம். பாபா எதிர்பார்ப்பது ஆள் மனதில் பக்திக்காக தூய்மையான பக்தியுடன் பாபாவின் பாதங்களை நாடும் பக்தனுக்கு அவர் தம்மையே ஏந்து விடுகிறார். இன்றைய துன்பத்தை தாங்கும் மன வலிமை இருந்தால் போதும், நாளைய இன்பத்தை எளிதில் வாங்க முடியும். அனைத்தும் அவருடைய அருளால். ஓம் சாய்ராம் என்று என் நாமம் உச்சரித்து பொற்பாதம் அடைந்தாயோ, அன்றே உன் வாழ்க்கை என் கைக்குள்ளே வந்துவிட்டது. கர்மாவினால் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை தோல்வி அடைய செய்ய மாட்டேன். ஞானியின் அருளின்றி எவரும் அவரை தரிசிக்க இயலுமா? பாபாவின் தரிசனம் ஒன்றே நம் மனம் மகிழ்ச்சி அடையும். பொறுமையோடு இரு, உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ளவர் மிகவும் அன்பானவர். அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லாரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். பயம் கொள்ள தேவையில்லை. தினமும் ஒருவனுக்கு ஏதோ ஒரு முறையில் உதவுவது என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவிதான். மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த உதி மழையை போல் நீ மகிழ்ச்சி என்னும் மழையில் நனைய போகிறாய். அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கட்டும். இந்த வியாழக்கிழமை இனிய வியாழக்கிழமையாக அமையும். எது எப்படி இருப்பினும் நான் ஷீரடிக்கு சென்று பாபாவை பேட்டி காண்பேன். ஆனால் பாதங்களுக்கு வந்தனம் செய்ய மாட்டேன், தட்சிணையும் கொடுக்க மாட்டேன். எவரெல்லாம் மனதில் இந்த குதர்க்க வாதத்தை திடப்படுத்தி கொண்டு கிளம்பினார்களோ அவரெல்லாம் தரிசன யோகம் கிடைத்த பின் சாய்பாபாவை சரணடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய நிலையில் உறுதியாக நின்றனர். மறுபடியும் சந்தேகங்கள் கொண்டு திரும்பி பார்க்கவே இல்லை. அவருடைய பாதங்களில் அவர் மூழ்கிவிட்டனர். தாயை பிரித்து தவிக்கும் குழந்தையின் ஏக்கத்தை போன்று உன்னை காணாமல் என்னுடைய ஏக்கமும் இருக்கிறது. அவசரப்படாமல் இரு, அனைத்தும் உன்னை தேடி வரும். சிறு சருக்கள் தான், கவலை வேண்டாம்.
உன் தந்தை நான் இருக்கிறேன், உன்னை எப்பொழுதும் தூக்கிவிடு. இவ்வுலகில் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நீங்கள்தான் குழந்தைகளே. ஆகையால் உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகும் என்ற பயம் வேண்டாம். ஒரு இடத்தில் 1000 பசுக்கள் இருக்கின்றன. தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த 1000 பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகிறது. அதே போல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கு இருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்து விடும். வினையை விதைத்து விட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலோ வினையிடம் இருந்து தப்ப முடியாது. வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தாக வேண்டும். உப்பை தின்றவர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக் கொண்டு பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்து விட்டார். நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா இல்லை? சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாரும் கண்காணிப்பதில்லை. ஆனால் நீங்கள் சேகரித்ததை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயோ, அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறான் என்று ஆண்டவன் மேலே நம்பிக்கையை இழக்காதீர்கள். அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறான். விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும். அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும். இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை, இறைவனின் வாக்கு நியதி. இதற்கு விதிவிலக்கு இல்லை. நீங்கள் நினைத்தது அனைத்தும் இன்று நிறைவேறும். அதில் எந்தவித சந்தேகமும் நீங்கள் பட தேவையில்லை. உங்களுக்கு அனைத்து சீரும் பெற்று சீரும் சிறப்புமாய் சௌபாகிய மிகுந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பதிலும் எந்தவித அச்சமும் தேவையில்லை. நான் இருக்கும் வரையில் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். என்ன செய்கிறீர்கள் என்று, யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்கள் என்று, யாரை நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் என்று, உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்று, இவை அனைத்திற்கும் பதில் கூடிய விரைவில் கிடைக்கும் அவரவர்களுக்கு. ஆகையால் யாரும் எந்த கடவுளும் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக நடத்துவேன், நடத்தி காட்டுவேன். ஆனால் அவர்கள் அந்த பையில் எடுத்து சென்ற பழங்கள் அழுகிய பழங்கள் என்று தெரியும் வரை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். அதை எப்பொழுது உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அவருக்கு அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது வருகிறதோ அதை அவர்கள் அப்பொழுது உணர்வார்கள். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, இப்படிக்கு ஒரு சாய் அப்பா அல்லா.